பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலேம் ஆமேன். நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இந்த திருப்பலியானது விசேஷமாக உங்களுக்காகவும் உங்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே மௌனமாக உங்கள் கருத்துக்களை சமர்ப்பியுங்கள். இந்த திருப்பலியிலே தூய உள்ளத்தோடு நாங்கள் கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவ நிலையை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்முறவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டிலிருந்து. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூயாவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கக்கல் போலும் இருந்தது. மகரதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கை ஒத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளங்காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகமும் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் இருந்தன. தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையிறாது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்களின் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள்.
தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவிழப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள், அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவர் தம் இல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள், தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள், மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள், யாழினை மூட்டி குளிரினை ஊதி அவரை போற்றுங்கள், தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர், சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள், கலீரனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள், அனைத்துயர் உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக, தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப்போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர்குடி மகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே 10 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன், நீர் வைக்காததை எடுப்பவர், விதைக்காததை அறுப்பவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன், நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுப்பவன், விதைக்காததை அறுப்பவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவரிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார்.
இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக ஜெருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு உவமை. இது ஜெருசலேமிலே சொல்லப்பட்ட இயேசுநாதர் போதித்து கொண்டிருந்தார். அங்கே பல்வேறு மக்கள் இருந்தார்கள். இயேசுநாதருடைய சீடர்களும் அவரோடு இருந்தார்கள். அங்கு ஆலயத்திற்கு வந்தவர்களும் அங்கு இருந்தார்கள். எனவே இது அவர் பொதுவாக மக்களை நோக்கி சொன்ன ஒரு உவமை. உவமை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கதை. கதை போன்று செய்திகளை சொல்லுகின்ற பொழுது மக்கள் ஆர்வமாக கேட்பார்கள். எனவே ஆண்டவர் இயேசு இன்னும் ஒரு உவமையை சொல்லுகிறார். அதாவது இந்த தாளந்து இல்லாட்டி மீனா இல்லாட்டி நாணய உவமை என்று நாங்கள் சொல்லுவோம். இதனூடாக ஆண்டவர் இயேசு எதிர்பார்ப்பது என்ன? இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாங்கள் அதனுடைய கவனமாக இருக்க வேண்டும். ஒன்று, அதை பராமரிக்க வேண்டும், விருத்தி அடைய செய்ய வேண்டும், நாங்களும் பயன்பெற்று பிறரும் பயனடையக்கூடிய விதத்திலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். அதான் கடைசியில் அவர் சொல்கிறார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இறைவனால் எங்களுக்கு இனாமாக தந்த விஷயங்கள் என்ன? சிலருக்கு நிறைவான பேச்சு திறன் இருக்கும், சிலருக்கு நிறைவான ஆர்டிஸ்டிக், அதாவது படங்கள் வரைகின்ற, சித்திரங்கள் வரைகின்ற, சிலைகள் செய்கின்ற அந்த கலை பண்புகள் இருக்கும், சிலருக்கு படிக்கின்ற திறன் இருக்கும், சிலருக்கு பாடுகின்ற திறன் இருக்கும், சிலருக்கு நடனமாடுகின்ற திறன் இருக்கும், சில ஆளுகளுக்கு விளையாடுகின்ற திறமைகள் இருக்கும். இப்படி திறமைகள் பல்வேறு இருக்கிறது. எங்களுக்கு என்ன இருக்கிறது என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். யோசித்து பார்க்கக்குள்ள ஏதாவது ஒன்று வரும், ஒன்றோ ரெண்டோ சிலருக்கு பலதும் இருக்கும். அவற்றின் மட்டில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதை நாங்கள் விருத்தி செய்கின்றோமா, அபிவிருத்தி செய்கின்றோமா, அதனால் பயனடைகின்றோமா, மற்றவர்களை பயனடைய செய்கின்றோமா என்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம். இறைவான் வார்த்த பெறுவீராக. ஏனெனிலும் அது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனிதப்பின் பெருமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துள்ள நிறைவான் நிர்வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் என்னிழப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளோமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். அமரவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பெருவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் திருவாவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயில் இம்மானுவேல், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அத்திருவாவை அன்பில் நிறைவு பெற சேரலும். மேலும் வைத்தலும் என் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தான புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கொந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கவும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பெறு பெற்றோம்.
ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். சபிப்போமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் ஒரு செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்கோமை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அச்சற்ற சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சரீசுரா, பிதா, சுதன், பரிசுத்தாவியின் பேராளே. ஆமென். ஆமீன். ஹோலி மேரியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.